ஊக்கமது கைவிடேல். எந்த செயலானாலும் சிந்தித்து செய்யுங்கள், ஏனெனில் உங்களின் ஒரு செயல் உங்கள் எதிர்காலத்தையே மாற்ற வல்லது. உங்கள் வாழ்வானது எப்போதும் உங்கள் எண்ணப்படியே நிகழும், அதனால் எண்ணத்தை எப்பொழுதும் தூய்மையாக வைத்திருங்கள். என் நேரமும் உதடுகளில் சிறு புன்னகையை வைத்திருங்கள், அது தருகின்ற நம்பிக்கையை வேறு எவராலும் தர முடியாது. நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம், ஆனால் உங்களுக்கு தகுதியானது உங்களுக்கு நிச்சயம் கிடைத்தே தீரும். மனிதர்களில் பலர் அகம்பாவத்தை வாழ்வின் அங்கமாக்கிக் கொள்கின்றனர். அகம்பாவம் கொண்ட மனம் அடுத்தவர் மரியாதையை எதிர்பார்த்திருக்கும். அப்படிப்பட்டவர்கள் தன்னம்பிக்கை அற்றவர்களாகவே என்றும் இருப்பார்கள். அச்சம் கொண்ட மனதையே அகம்பாவம் ஆட்டி படைக்கும். உண்மையில் அகம்பாவம் என்பது பயம் என்பதன் மறுவடிவம்தான். சிறு தவறுக்காக ஒருவரை விட்டு விலகாதீர்கள், அதுவே உங்கள் வாழ்வின் பெரும் தவறாக மாறவும் வாய்ப்புள்ளது. மனிதனுடைய மனதை ஆட்டி படைப்பது பயமும் பேராசையும். வருங்காலத்தை பற்றிய விபரீதமான கற்பனையே மனித மனதில் தோன்றும் பயத்திற்கும் பேராசைக்கும் காரணம். உருவாகும் இன்னலை கண்டு பயம் கொள்ளாமல், சுகத்தினால் ஈர்க்கப்படாமல், தர்ம வழியில் திடமாக நின்றால் எல்லாம் வல்ல இறைவனின் நல்லருள் என்றும் உங்களுக்கு துணையாக இருக்கும். நன்றிகள்.